வணக்கம் டு த டெக்னிக் நியூஸ். இது தி ஆக்லடிஸ் சேனல். நான் மிஸ்டர் ஏ, என் கூட இருக்கிற மிஸ்டர் எம். மிஸ்டர் எம், இன்றைய டெக் நியூஸ்ல டக்குன்னு ஆரம்பிச்சோம். டக்குன்னு ஆரம்பிச்சிருவோம். நானே ஆரம்பிக்கடா? ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா, Xiaomi வந்து அவங்களோட Mi 10 5G ப்ரோ அந்த 1.8 மெகா பிக்சல் ஃபோன், அதை வந்து யூரோப்ல வந்து லான்ச் பண்ண போறாங்கன்னு நம்ம பார்த்தோம். அதுவும் ஒரு Xiaomi ஃபோன் 800 யூரோஸ்க்கு லான்ச் பண்றாங்க அப்படின்லாம், இதெல்லாம் போகுமா போகாதான்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். ஸோ அவங்க லான்ச்சுக்கு முன்னாடி அதை விலையை குறைச்சிட்டாங்க. ஆக்சுவலாக இப்போ வந்து 700 யூரோக்கு தான் லான்ச் பண்ண போறாங்களாமா. அப்போ ஆஃபர் அதெல்லாம் அப்ளை பண்ணா 659K கிடைக்குமாமா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 140 யூரோஸ் குறைச்சிருக்காங்க. நம்ம ஊர் கணக்கு படி ஒரு 11,000-12,000 குறைச்சிருக்காங்க. ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல நம்ம நம்ம பொருள் எவ்வளவு போனியாவும். ஆமா, அதுவும் இப்ப இருக்கிற நிலவரத்துக்கு கஷ்டம்தான். ஓகே, என்னோட முதல் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரொம்ப காலமா பார்த்துட்டு இருந்த ஆப்பிளோட அப்கமிங் பட்ஜெட் போன். இது மட்டும் வந்துருச்சுன்னா ஊர்ல இருக்கிற முக்காவாசி பேர் ஐபோன் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தோம் இல்லையா. இது என்ன ஒரே வருதுன்னா, அது வந்து பழைய டிசைன்ல இருக்க போது அதே 4.7 இன்ச் டிஸ்பிளேயோட ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இந்த ஐபோன் 7, 8 எல்லாம் வந்துச்சு இல்லையா, அதே சைஸ்ல வந்திருக்கு. இதோட பேரு ஐபோன் SE அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரியோட ஆப்பிளோட வெப்சைட்லேயே அந்த டிஸ்பிளே மேல ஓட்டுற ப்ரொடக்டிவ் ஃபிலிம் இருக்கு இல்லையா, அந்த ப்ரொடக்டிவ் ஃபிலிமோட ஒரு பேஜ்ல இந்த ப்ரொடக்டிவ் ஃபிலிம் வந்து இட் இஸ் என்ன சொல்றது, இட் ஃபிட்ஸ் ஐபோன் 7, 8 அண்ட் ஐபோன் SE அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ ஐபோன் SE 2020 வெர்ஷன் அப்படின்றது தான் இதோட பேர். ஓகே, கூல். ஓகே, என்னோட அடுத்த நியூஸ் என்னன்னா, OnePlus வந்து ஆல்ரெடி 7 Pro லான்ச் ஆகும் போது அதோட டிஸ்பிளே தான் பெஸ்ட் டிஸ்பிளே அப்படின்ட்டு DisplayMate, அதாவது டிஸ்பிளே தான் ரேட்டிங் பண்ற சைட், அவங்க வந்து சொன்னாங்க. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, OnePlus 8 Series இருக்குல்ல, அது வந்து மோர் தென் 10+ ஆல்ரெடி இந்த எக்ஸிஸ்டிங் ரெக்கார்ட்ஸை வந்து பிரேக் பண்ணிடுச்சாமா. அதுலயும் OnePlus 8 Pro வந்து 13 ரெக்கார்ட்ஸை பிரேக் பண்ணிருக்கு. ஸோ நல்ல டிஸ்பிளேயோட வர்றாங்க OnePlus. ஆமா, இதெல்லாமே எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நாங்க வைக்க போற விலையை கண்டு நீங்க ஆச்சு ஆடி போயிடக்கூடாது, அசந்து போயிடக்கூடாதுன்றதுக்கு ஒரு முன்னோட்டமா தான் இந்த இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஓகே, அடுத்த நிமிஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா, Xiaomi அவங்க வந்து Mi Air 2S அப்படின்னு ஒரு ட்ரூலி வயர்லெஸ் இயர்பட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படியே கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் ரொம்ப எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், ஆப்பிளோட ஏர்பாட்ஸ் மாதிரியே தான் இருக்கு. ஆனா ஏர் ப்ரோட டிசைன்ல இயர்பட்ஸ் இல்லாம, ஐ மீன் அந்த ரப்பர் டிப் இல்லாமல் இருக்கிற ஒரு மாடல் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது இது பார்க்குறக்கு. இதோட பேட்டரி பேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா, பட்ஸில் மட்டும் 5 hours பேட்டரி பேக்கப் இருக்குது. அது போக கேஸில் போட்டிங்கன்னா மொத்தமாக 24 hours பேட்டரி லைஃப். ஆமாம், கேஸ் வர சேர்த்து 24 hours பேட்டரி லைஃப் வருது. இன்னும் நிறையா ஃபீச்சர்ஸும் இருக்குது. ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கிடையாது, ஆனால் என்ன சொல்கிறது, கால் பேசும்போது நாய்ஸ் கேன்சல் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு இயர்ஃபோன்லேயுமே 2 மைக்ரோஃபோன் இருக்கு. அது அதுவும் இல்லாமல் ரெண்டுமே இண்டிபெண்டாக ஃபீச்சர், ஏதோ ஒன்று எடுத்து தனியாக மாட்டினா கூட அது வந்து தனியாக ஒர்க் ஆகும். ஸோ ரெண்டுமே வந்து இண்டிவிஜுவலாகவும் ஒர்க் ஆகும். அது போக LHDC கோடெக், அதாவது மோஸ்ட் காமன்லி சப்போர்ட்டட் ஃபார்மேட், இது இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணுறாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்னாப் ட்ராகனோட APTX HD அந்த இதுக்கு பதிலாக இந்த LHDC கோடெக் சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த கோடெக்கில் இன்னொரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லோ லேட்டன்சி மோடும் இருக்குது. ஸோ கேம் அது மாதிரிலாம் விளையாடும் போது உங்களுக்கு லேட்டன்சியே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா, இந்த லோ லேட்டன்சி மோட்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். கோடெக்ஸ் தான் ஓப்போலையும் யூஸ் பண்ணாங்க. ஓகே, என்னோட அடுத்த நியூஸ் என்னன்னா, இந்தியா ஃபுல்லாக லாக்டவுன் போட்டிருக்காங்கல்ல, அதே மாதிரி தான் வேர்ல்டில் நிறைய கண்ட்ரீஸில் லாக்டவுன் பண்ணியிருக்காங்க. அதுல எத்தனை கண்ட்ரீஸ்ல வந்து எத்தனை பெர்சன்டேஜ் பீப்புள் வந்து வெளியே சுத்துறாங்க அப்படிங்கறதெல்லாம் கூகுள் வந்து ஒரு PDF ஃபைலா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து ரெஸ்டாரண்ட்ஸ், மூவிஸ், மால் இதுல எல்லாம் சுத்துற மக்கள் வந்து 77% குறைஞ்சிருக்காமா. பார்க்ல வந்து 57% குறைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த டிரான்சிட் போற இடத்துல எல்லாம் 65% கரெக்டான விஷயம்.
அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறதுல வந்து 22% இன்க்ரீஸ் ஆயிருக்காமா. ஆமா, ரெசிடென்ஷியல் ஏரியாஸ்ல பாத்தீங்கன்னா 22% அதிகமா இருக்காங்க மக்கள். பாதி பேருக்கு மேல வீட்டுக்குள்ளே இருக்கணும் இருக்கும் அதனால. ஓகே, ஆபீஸ்க்கு போறது பாத்தீங்கன்னா 47% தான் கம்மியா இருக்கு. ஓ, அப்ப மீதி எல்லாம் ஆபீஸ் இன்னும் போயிட்டு இருக்காங்க அப்படிதான் போல. ஓகே, என்னோட அடுத்த நியூஸ் பாத்தீங்கன்னா, ஆப்பிள் அவங்க வந்து ஏர் டேக்ஸ் அப்படின்னு ஒன்னு பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா, அதாவது டைல் அப்படின்னு ஒரு இது 2012 சிக்னல்ஸ் வந்து எமிட் பண்ணிகிட்டே இருக்கும் கண்டினியூஸா. ஸோ வந்து நம்ம ஃபோனு இல்லை பர்ஸ் இது மாதிரி எதுலையாவது கீ செயின் இதில் மாதிரி எதுலையாவது அட்டாச் பண்ணிட்டோம்னா அது காணாமல் போச்சுன்னா உடனே நமக்கு ஃபோன் அலாரம் அடிக்கும், அது மாதிரிலாம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிவைஸை வந்து ஆப்பிளும் வந்து ஏர்டேக்ஸ் அப்படின்ற பேரில் பண்ண போகிறாங்க. ஸோ இது பேரும் ஏர்டேக்ஸ் தான் அப்படின்றத வந்து ஆப்பிளே லீக் பண்ணிட்டாங்க தெரியாமல். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் வந்து இந்த ஹவு டு அப்படின்ற மாதிரி வீடியோஸ் நிறையா போடுவாங்க. உங்கள் ஃபோனில் இதை பண்ணுறது எப்படி, அதை பண்ணுறது எப்படி, இந்த ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் டேட்டா ஆஃப் பண்ணுறது எப்படி, வைஃபை ஆஃப் பண்ணுறது எப்படி, இந்த மாதிரிலாம் வீடியோஸ் போடுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஹவு டு வீடியோ போடும்போது இந்த ஏர்டேக்ஸ் ஃபீச்சர் ஆன் ஆஃப் சப்போர்ட் இருக்கிற ஒரு ஸ்க்ரீனும் காமிச்சிட்டாங்க தெரியாமல். அது தெரியாமல் காமிச்சாங்களா என்னன்றது எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. ஓகே ஓகே, என்னோட கடைசி நியூஸ் சம நியூஸ் என்னன்னா, ரெட்மி வந்து இன்னைக்கு அவங்களோட பேண்டை லான்ச் பண்ணுவாங்கன்ட்டு நம்ம நேற்று நியூஸ்ல பார்த்தோம். இன்னைக்கு அது மாதிரி லான்ச் பண்ணிட்டாங்க, கலர் டிஸ்பிளேயோட லான்ச் பண்ணிருக்காங்க. இன்டகிரேட்டட் யூஎஸ்பி, அதாவது இப்போ தனியா எதுவுமே ப்ரொப்ரியேட்டரி சார்ஜர் எல்லாம் கிடையாது, டைரக்டா நம்ம யூஎஸ்பியில கனெக்ட் பண்ணிக்கலாம். சொல்ல போனா ரெட்மி 4 வாங்கினவங்களுக்காக ஒரு 2 minutes சைலன்ஸ் தான், அந்த மாதிரி தான். ஏன்னா ப்ரைஸும் ரொம்ப கம்மி, ஃபீச்சர்ஸும் நல்லா இருக்கு. You mean MI 4? Sorry, Mi Band 4 வாங்கினவங்களுக்கெல்லாம் 2 minutes சைலன்ஸ். ஓகே, என்னத்தா சொல்றார் போல மிஸ்டர். ஏன்னா இதோட பிரைஸ் வந்து எவ்வளோனா, இப்போ 99 yuan, அதாவது நம்ம ஒரு காசு கன்வெர்ட் பண்ணும்போது 1100 கிட்ட லான்ச் பண்ண போறாங்களாமா. ஸ்டார்டிங்ல வந்து க்ரௌட் ஃபண்டிங்னால 95 yuan போகுது, அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு காசுக்கு 1000 rupees வச்சுப்பா. ஸோ அந்த பிரைஸ் பண்றாங்க. ஆல்ரெடி மிஸ்டேக்கே வச்சிருக்க மீ பேண்ட் 4 வந்து 2400 வித்துட்டு இருக்காங்க, இது வந்து வெறும் 1000 தான் இருக்கு. ஓகே, உங்களோட கடைசி நியூஸ் சொல்லி சந்தோஷமா பண்ணீங்க. அப்புறம் இது இந்த லான்ச்சோட இன்னும் கொஞ்சம் மீ வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணிருக்காங்க. என்னலாம்னா, குழந்தைங்களுக்கான வாட்ச், ஏன்னா மீ பன்னி 4 அப்படின்ட்டு குழந்தைங்களுக்கான ஸ்மார்ட் வாட்ச் விட்டுருக்காங்க. அதுல வந்து ஸ்விம்மிங் மோட்லாம் இருக்காமா. ஸோ குழந்தைங்க ஸ்விம் பண்ணும்போது அவங்க எப்படி ஸ்விம் பண்ணுறாங்கலாம் ட்ராக் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ஏர் பியூரிஃபையர், அப்புறம் ஸ்மார்ட் டிவி, இதெல்லாம் இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்படி ஒரு ரெட்மி பேண்டுன்னு விட்டுருக்கத பார்த்தா, எம்ஐ பேண்ட் 4 மட்டும் இல்லை மிஸ்டர், எந்த பேண்ட் வாங்கினவங்களா இருந்தாலுமே அவங்க வந்து 2 minutes சைலன்ஸ் தான் கொடுக்கணும் அவங்களுக்கு. உண்மைதான் உண்மைதான், ஏன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ 250% கம்மி இல்லை ப்ரைஸ். ஆமாம் ஆமாம் ஆமாம், இதில் என்ன சொல்கிறது, இந்த NFC இல்லை அப்படின்றாங்க, ஆனால் இந்தியாவில் NFC-யே மேட்டரே கிடையாது இந்தியாவில். ஆமாம், மற்றபடி என்ன சொல்கிறது, எல்லாமே எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது. ஹார்ட் ரேட் சென்சர் இருக்குது, ப்ளஸ் இது யூஸ்வலாக இதில் வந்து 15 days பேட்டரி பேக்கப் சொல்லியிருக்காங்களாமா. ஆமாம் ஆமாம், இட்ஸ் ஆல் குட், எதுவுமே குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. எஸ் ஆமாம், என்னோடய கடைசி நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் அவங்க வந்து டிக்டாக் கூட கம்பீட் பண்ணுறதுக்காக ஷார்ட்ஸ் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யூடியூபுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்துக்கு பண்ணால் சிறப்பாக பண்ணலாம், ஆனால் கூகுளோட ஹிஸ்ட்ரி நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் கூட உருப்படியாக அவங்க செஞ்சதே கிடையாது இது வரைக்கும். ஆமாம் ஆமாம், இன்க்ளூடிங் ஒரு சேட் அப்ளிகேஷன் கூட உருப்படியாக செஞ்சது கிடையாது. ஸோ இந்த ஷார்ட்ஸ் இதையாச்சும் எப்படி உருப்படியாக கொண்டுறாங்களா இல்லையான்னு பார்ப்போம். ஏன்னா டிக்டாக்குக்கும் வந்து அமெரிக்காலேயே பேன் பண்ணுற ரேஞ்சுக்கு தான் பேசிகிட்டு இருக்காங்க. அமெரிக்கன் காங்கிரஸில் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்காங்க என்னென்னா, நாங்கள் பென்டகன் இந்த மாதிரி நிறையா இடத்துல இருக்கிற எல்லாமே வந்து அஃபிஷியல்ஸ் டிக்டாக் யூஸ் பண்ணக்கூடாது, அஃபிஷியல்ஸோட ஃபேமிலி குழந்தைங்க குட்டிங்க கூட டிக்டாக் யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நாங்கள் பேன் ஆர்டர் போட்டிருக்கோம். ஏன்னா இது வந்து சைனீஸ் கம்பெனியோடது. ஸோ சைனீஸ் கம்பெனி எல்லா கம்பெனிக்குமே என்ன ஒரு சட்டம் இருக்குன்னா, பீஜிங் ஹெட் குவார்ட்டர்ஸ் அதாவது சைனா கவர்மெண்ட் கேட்டாங்கன்னா அவங்க வந்து டேட்டா ஷேர் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு லா இருக்குது. ஸோ நம்ம அமெரிக்காவை பற்றி எந்த தகவலனா சைனா கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்றதுனால ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து ஆப்பிள் கிட்டேருந்து டேட்டா கொடுங்க கொடுங்கன்னு சண்டை போடுவாங்க, அது வந்து வேறு விஷயம்.
ஸோ மொத்தத்தில் இந்த ஸ்பை ஏஜென்சிக்கும் அந்த ஸ்பை ஏஜென்சிக்கும் ஒத்து வராதனால டிக்டாக்கே பேன் பண்ணுற ரேஞ்சுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால இது யூடியூபோட ஷார்ட்ஸுக்கு ஒரு பூஸ்ட் போட்ட மாதிரி ஆனாலும் ஆகும் மேபி. ஆமாம். ஓகே மக்களே, இன்றைய டெக்னிஷியல் டக்குன்னு முடிஞ்சிருச்சு. நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய். சீக்கிரம் பார்ப்போம். டாடா பாய்.